வணக்கம் நண்பா, நீங்கள் பார்க்குறது கிட்டோ ஆர்டிஸ்ட்ரி சேனல். இந்த வீடியோவில் வீட்டையே கலர்ஃபுல்லாக வைக்க ஒன்று தாங்க செய்ய போகிறோம். அது வேறுங்க வாட்டர் கேன் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பட்டம் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போய் நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பிளைனாக இருந்தாலும் பரவாயில்ல, டிசைன் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்தால் இல்லை பிளாஸ்டிக் ஃப்ளார்ஸ் இருந்தால் நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ், குட்டி குட்டி டாய்ஸ் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் உள்ளே வைக்கலாம். எல்லாம் செட் பண்ணக்கப்புறம் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபுட் கலர் இருந்தால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வேஸ்டான ஸ்கெட்ச் இருந்தால் நீங்கள் அந்த கலரோட யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக பெயிண்ட் யூஸ் பண்ணாதீங்க, வாட்டர் வந்து டிரான்ஸ்பர்டாக தெரியாது. உங்கள்கிட்ட ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இருந்தால் நீங்கள் 2 drops யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வாட்டரில் ஆயில் ஊற்றிக்கோங்க. எந்த ஆயிலாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாட்டர் மேலே ஒரு ஆயில் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணக்கப்புறம் அதை நாலாக மடித்து நடுவில் ஹோல் போட்டுக்கோங்க. அந்த ஹோல் வந்து குட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி திரி எடுத்துக்கோங்க. அதை வந்து குட்டியாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹோலில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்டை வந்து வாட்டர் மேலே வச்சுட்டு இப்போ வந்து கேண்டலில் பொருத்தி பாருங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.